Hello students, welcome to 1 plus 1 channel. Nick namo video la 10th standard chapter 5 exercise 5.3 la third sum pakaporum. In the problem la pathina, find the equation of a line whose inclination is 30 degree and making an intercept minus 3 on the y axis abin solirukanga. Adavadhu first question la enala kuduthirukanga nu paathiralam. Namo or equation kandupidikanum. என்ன கொடுத்துருக்காங்கன்னா தீட்டா கொடுத்துட்டாங்க. தீட்டா வந்து 30 டிகிரி இன்க்ளினேஷன். y இன்டர்செப்ட் கொடுத்துட்டாங்க. y இன்டர்செப்ட் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். y இன்டர்செப்ட் வந்து -3 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. y இன்டர்செப்ட் கொடுத்துட்டாலே நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு y இஸ் ஈக்குவல் டு mx பிளஸ் c தான். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எம்மும் சியும் தேவை. சி வந்து கொடுத்துட்டாங்க. எம் கண்டுபிடிக்கணும். அந்த எம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் தீட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் தெரியும் இல்லையா, நம்ம போன எக்ஸசைஸ்லலாம் படிச்சிருக்கோம். என்ன ரிலேஷன்னா எம் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா. அதாவது தீட்டா கொடுத்துட்டா எம் கண்டுபிடிக்கலாம், எம் கொடுத்துட்டா தீட்டா கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது எம் இஸ் ஈக்குவல் டு டேன் 30 டிகிரி. டேன் 30 டிகிரியோட வேல்யூ ஞாபகம் இருக்கு இல்லையா, 1/√3. போன சம்மில் கூட பார்த்தோம் இல்லைங்களா. நான் இங்கே ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருந்தேன் இல்லையா, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஸோ 1/√3. எஸ் இப்போ ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் என்னென்னா y ஈக்குவல் டு mx பிளஸ் c. இப்போ y இஸ் ஈக்குவல் டு m வந்து 1/√3 x, c வந்து -3. அப்போ அந்த ப்ளஸ்ஸும் மைனஸ் வந்து டைரெக்டாக -3 போட்டுக்கலாம் நம்ம இல்லைங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பாருங்கள், நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணுவோம், இங்கே வந்து சேம் டினாமினேட்டர் ஆக்குவோம் இல்லையா. அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம சேம் டினாமினேட்டர் ஆக்குவோம், ஞாபகம் இருக்கா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ x minus 3√3/√3 வரும். அதாவது ஃப்ராக்ஷன் இல்லையா, டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இதோட இது மல்டிப்ளை ஆகும், இதோட இது மல்டிப்ளை ஆகும், டினாமினேட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம் ஞாபகம் இருக்கா. இப்போ அடுத்து இந்த √3 அந்த பக்கம் மல்டிப்ளையில் போயிடும். அப்போ என்ன வரும்னா √3y ஈக்குவல் டு x minus 3√3 கிடைக்கும் சரிங்களா. இப்போ அதை நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணதாலும் பண்ணலாம். அதாவது ஒரு ஈக்குவேஷனாக எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0 வரதான் கொண்டு வரலாம். நான் என்ன போகிறேன்னா இதை இந்த பக்கம் கொண்டு வர போகிறதில்ல, ஏன்னா இந்த எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் எக்ஸ் ஆகும். அப்போ அகெயின் நம்ம ஃபைனல் ஆன்சரில் வந்து மைனஸால் ஃபுல் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ண வேண்டியது வரும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்ம்னா எக்ஸ் மைனஸில் இருக்கக்கூடாது, ப்ளஸில் தான் இருக்கணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை இந்த பக்கம் கொண்டு போயிட போகிறேன். அப்போ இங்கே என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். இங்கே மீதி இருக்கிறதுலாம் அப்படியே எழுதுங்க, எக்ஸு அடுத்து ஒய் எழுதணும் இல்லையா. இது இந்த பக்கம் வரும்போது மைனஸ்னு ஆகிடும், -√3y. அடுத்து இதை எழுதிக்க போகிறேன் -3√3. அதுக்கப்புறம் இதை வந்து ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இடம் சரிங்களா. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ஏன் அப்படியே சைன் அப்படியே தான் இருக்குது, ஏன் மாறலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு உள்ளது அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும் போதும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளது அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு வரும் போதும் சைன் எதுவுமே சேஞ்ச் ஆகாது, அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒன்றே ஒன்று மட்டும் இந்த பக்கம் கொண்டு வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒன்றே ஒன்று மட்டும் அந்த பக்கம் கொண்டு வரும் அப்படின்ற போது மட்டும்தான் சைன் மாறும், மற்றபடி மாறாது சரிங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் இந்த சம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.